வணக்கம், நான் உங்கள் அனுராதா சக்திவேல். இன்னைக்கு நம்ம கேட்க போற கதை திகில் நிறைந்த ஒரு மர்மக்கதை, சைத்தான் கோட்டை. டே மச்சான், என்னடா எப்ப பார்த்தாலும் நீ எடுக்க போற குறும்படத்துக்கு இடம் தேடிக்கிட்டே இருக்க. இன்னுமா நீ தேடுற மாதிரி இடம் கிடைக்கல. பெரிய இயக்குனர் கூட இப்படி இடம் தேட மாட்டாங்க என்றான் ஹரி. நான் எந்த விஷயத்தை பண்ணாலும் எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும். அவ்வளவு சீக்கிரம் எதையும் செய்ய மாட்டேன்னு உனக்கு தெரியும்ல. அப்படி இதுவரைக்கும் நான் தேடுற மாதிரி இடம் கிடைக்கல என்றான் ராகுல். அப்படி நீ எந்த மாதிரி தான் இடம் எதிர்பார்க்கிற சொல்லு. இடத்த பார்த்தாலே பயங்கரமா இருக்கணும். அங்க பேய் இருக்கு அப்படின்னு பொய் சொன்னா கூட நம்புற மாதிரி இருக்கணும். நீ கேட்ட மாதிரியே எங்க கிராமத்துக்கு போற வழியில ஒரு பாலடைஞ்ச பழைய கோட்டை இருக்கு. ஆனா அங்க பேய் இருக்குன்னு பொய்யெல்லாம் சொல்ல தேவையில்லை. அங்க நிஜமாவே பேய் இருக்கிறதா சொல்றாங்க என்றான் ஹரி. அந்த இடத்து பேர் என்ன மச்சான்? அந்த இடத்துக்கு பேரு சைத்தான் கோட்டை. இது வரைக்கும் அந்த கோட்டைக்கு உள்ள போயிட்டு யாருமே உயிரோட வெளியே வந்ததில்லை அப்படின்னு சொல்றான் ஹரி. சரி மச்சான், இன்னைக்கு நைட்டு அந்த இடத்துக்கு போய் பார்த்துட்டு வரலாமா என்றான் ராகுல். நைட்டு அங்கே போனால் காலையில் நமக்கு கண்ணீர் அஞ்சலி போஸ்டர் தான். நாம் அதில் தான் இருப்போம். நீ என்ன விளையாடுறியா? நான் சும்மா ஒரு பேச்சுக்கு அந்த இடத்த சொன்னால் அங்கெல்லாம் நம்ம படம் எடுக்க முடியாது. அந்த கோட்டைக்கு பக்கத்தில் இருக்கிற கிராம மக்களே அங்கே போக மாட்டாங்க. நீ என்னன்னா நாம் ரெண்டு பேரும் போகலான்னு சொல்கிற. எப்படியோ ஒரு வழியாக ஹரிய சமாதானம் செஞ்சு இரவு அந்த இடத்துக்கு இருவரும் பைக்கில் புறப்பட்டனர். இரவு 10 மணி இருக்கும். இருவரும் சைத்தான் கோட்டையை அடைந்தனர். ஆள் நடமாட்டமில்லாத இடம். சுற்று வட்டாரத்தில் ஒரு வீடும் இல்லை, சுற்றிலும் காடு. திகில் நிறைந்த அந்த கோட்டையை பார்த்ததும் ராகுலுக்கு பிடித்து விட்டது. மச்சான் சூப்பர்டா, நான் நினச்ச மாதிரியே இருக்கு. நம்ம படம் இங்கே தான் எடுக்கிறோம். வா உள்ள போய் பார்க்கலாம் என்றான் ராகுல். நீ என்ன லூசாடா, நான் வீட்டில் இருக்கும்போதே என்ன சொன்னேன்? உள்ளே போனால் யாரும் திரும்பி வந்ததில்லைன்னு சொன்னேன்ல. இப்போ உள்ள கூப்பிடுற, நான் வரல, நீ வேணும்னா போயிட்டு வா என்றான் ஹரி. இப்படி இவர்கள் பேசி கொண்டிருக்கும் போது கோட்டையின் உள்ளே ஒரு அலறல் சத்தம் கேட்டது. கோட்டையின் மேலே ஒருவன் நின்று கொண்டு இவர்களையே பார்த்து கொண்டிருந்தான். அது என்ன சத்தம் என்பதை காண கோட்டையின் கதவை திறக்க கதவின் மேல் ராகுல் கை வைத்தவுடன் கருமேகம் சூழ்ந்தது. காற்றின் வேகம் அதிகமானது. கோட்டையில் இருந்து வந்த அலறல் சத்தம் அதிகமானது. மேலே இருந்தவன் திடீரென மறைந்தான். ராகுல் கதவின் மேலிருந்து கையை எடுத்தான். அந்த இடம் சாதாரண நிலைக்கு திரும்பியது. ஏதோ விபரீதமாக நடப்பதை அறிந்த ஹரி ராகுலை அழைத்து கொண்டு கிளம்ப முடிவு செய்தான். இருவரும் பைக்கில் ஏறினர். கோட்டையின் மேலே நின்றிருந்த அந்த நபர் பைக்கின் முன்னே வந்து நின்றான். ராகுல் தைரியமாக, யார் நீங்க, எதுக்கு எங்களை வழிமறிக்கிறீங்க என்றான். அதற்கு அவன், அவங்க உங்களுக்காக தான் காத்துட்ருக்காங்க என்றான். யார் அவங்க, நீ என்ன சொல்ற என அவனை பார்த்து ராகுல் கேட்க, டே மச்சான், இந்த ஆளை பார்த்தா பைத்தியம் மாதிரி இருக்கு, வாடா நம்ம கிளம்பலாம் என்று ராகுலை அழைத்து கொண்டு ஊருக்கு பைக்கில் புறப்பட்டான் ஹரி. இருவரும் ஒரு வழியாக வீட்டிற்கு வந்து விட்டனர். விடிந்ததும் ராகுல் பரபரப்பாக தனது நண்பர்களுடன் ஃபோனில் பேசி கொண்டிருந்தான். ஏய் மச்சான், என்னடா காலையிலே ஒரே பரபரப்பாக இருக்க, என்ன விஷயம் என்றான் ஹரி. மச்சான், இன்னைக்கு நம்ம படத்தை ஆரம்பிக்க போகிறோம். அதான் நம்ம டீமுக்கு சொல்லிட்டு இருந்தேன். டே, நேற்று அங்கே நடந்ததெல்லாம் பார்த்துமா அந்த கோட்டையில் நம்ம படம் எடுக்கணும். நல்லா யோசிச்சுக்கோ மச்சான். நேற்றே நான் முடிவு பண்ணிட்டேன், நாம் அங்கே தான் ஷூட் பண்ண போகிறோம். நைட்டு ரெடியாக இரு என்றான் ராகுல். இரவு 8 மணிக்கு ராகுல், ஹரி, கீர்த்தி மற்றும் படக்குழுவினர் சைத்தான் கோட்டையை அடைந்தனர். அனைவரும் கோட்டையின் கதவை திறந்து உள்ளே சென்றனர். படக்குழுவினர் படத்தை ஷூட் செய்ய தயாராகி கொண்டிருந்தனர். படத்தில் நடிகையாக நடிக்கும் கீர்த்தியும் தயாராக இருந்தாள். கோட்டையின் மாடியில் உள்ள அறையில் இருந்து மேலே வா, மேலே வா என்ற சத்தம் கீர்த்திக்கு கேட்டது. இவள் உடனே ராகுலிடம் சொல்ல அவன், அதெல்லாம் ஒன்றுமில்லை, நீ போய் ரெடியாகு என்றான். இவள் அது என்ன சத்தம் என்பதை பார்க்க யாருக்கும் தெரியாமல் மாடியில் உள்ள அறைக்கு செல்கிறாள். உள்ளே இருந்து ஒரு சத்தம் வந்தது. உள்ளவா என்று அந்த இருட்டு அறைக்குள் செல்போன் டார்ச் வெளிச்சத்தை கொண்டு கீர்த்தி மெதுவாக உள்ளே செல்கிறாள். ஆனால் உள்ளே யாரும் இல்லை. சரி, திரும்பி செல்லலாம் என்று திரும்பிய போது ஒரு சிறுவன் உடல் முழுதும் இரத்தக்கரையோடு நிற்கிறான்.
அவனை கண்டதும் பயத்தில் அலறி அடித்து கொண்டு அறையை விட்டு வெளியே சென்றாள். மேலே கீர்த்தியின் சத்தம் கேட்டு ராகுலும் ஹரியும் மாடிக்கு செல்கின்றனர். கீர்த்தி நடந்ததை சொல்கிறாள். ராகுல் அறையின் உள்ளே சென்று பார்க்கிறான். ஆனால் கீர்த்தி சொல்வது போல் அங்கே எந்த சிறுவனும் இல்லை. ராகுல் கீர்த்தியை அழைத்து கொண்டு மறுபடியும் அந்த அறைக்குள் சென்று அங்கு யாரும் இல்லை என்பதை காட்டுகிறான். ஆனால் கீர்த்தி, நான் பார்த்தது உண்மை என்கிறாள். சரி, நீ எதுக்கு தனியாக இங்கே வர்ற? வா, ஷார்ட் ரெடியாக இருக்கு, இதெல்லாம் மனப்பிரமை என்று அவளை அழைத்து கொண்டு கீழே வந்தான். முதல் நாள் ஷூட்டிங் முடிந்தது. காலையில் அனைவரும் வீடு திரும்பினர். ராகுல் முதல் படப்பிடிப்பில் பதிவான காட்சிகளை பார்த்து கொண்டிருந்தான். அப்போது அவனுக்கு ஒரு அதிர்ச்சி காத்திருந்தது. படத்தில் ஒரு காட்சியில் கீர்த்தியின் பின்னால் ஒரு சிறுவன் இரத்தக்கரையோடு கீர்த்தியை பார்த்தவாறே நிற்கிறான். ஆனால் நேற்று இந்த காட்சியை படமாக்கும் போது அந்த சிறுவன் யார் கண்ணுக்கும் தெரியவில்லை. நேற்று இரவு கீர்த்தி சொன்னது உண்மை என்பதை தற்போது ராகுல் உணர்ந்தான். இதை வேறு யாரிடமாவது சொன்னால் யாரும் அந்த கோட்டைக்கு படப்பிடிப்புக்கு வரமாட்டார்கள் என்று ராகுல் யாரிடமும் இதை பற்றி சொல்லவில்லை. இன்று இரவு படப்பிடிப்புக்கு அனைவரும் கிளம்பினர். ஆனால் ஹரி மட்டும், எனக்கு ஒரு சிறிய வேலை இருக்கிறது, நீங்கள் செல்லுங்கள், சிறிது நேரம் கழித்து நான் அங்கே வந்து விடுகிறேன் என்று சொல்லிச் சென்றான். மற்றவர்கள் அனைவரும் கோட்டைக்கு சென்றனர். ஷூட்டிங் தொடங்குவதற்கு சில நிமிடங்களுக்கு முன்னால் ஹரியும் அங்கே வந்துவிட்டான். படப்பிடிப்பின் முதல் பாகம் முடிந்தது. ஹரி பக்கத்து அறைக்கு சென்று அடுத்த பாகத்திற்கு தயாராகி கொண்டிருந்தான். ராகுலுக்கு ஹரியின் அலைபேசியிலிருந்து அழைப்பு வந்தது. சாரிடா மச்சான், என்னால் இன்னைக்கு ஷூட்டிங் வர முடியல என்றான். இதை கேட்ட ராகுல் உடனடியாக பக்கத்து அறைக்கு செல்கிறான். ஆனால் அங்கு ஹரி இல்லை. இவன் இதை பற்றி மற்றவர்களிடம் சொல்லவில்லை. கீர்த்தி ராகுலிடம் சென்று ஹரி எங்கே போயிட்டான் என்று கேட்க, அதற்கு ராகுல், நான் தான் அவனை ஒரு சின்ன வேலையா அனுப்பியிருக்கேன், அவன் இனிமேல் நாளைக்கு ஷூட்டிங்க்கு தான் வருவான் என்று சொல்கிறான். ராகுல் பக்கத்து அறைக்கு சென்றபோது கோட்டையின் பின்னே தூரத்தில் ஒரு சிறிய வீடு இருப்பதை பார்க்கிறான். மறுபடியும் பக்கத்து அறைக்கு சென்று அந்த வீட்டை பார்க்கிறான். அப்போது நேற்று கேமராவில் பதிவான அதே சிறுவன் அந்த சிறிய வீட்டின் முன்பு நிற்பதை பார்க்கிறான். மற்றவர்களை அடுத்த ஷாட்டுக்கு ரெடியாக சொல்லிவிட்டு அந்த சிறுவனை காண அந்த சிறிய வீட்டுக்கு செல்கிறான் ராகுல். ஆனால் அந்த சிறுவன் அந்த வீட்டின் முன்பு இல்லை. உடனே ராகுல் அந்த வீட்டின் கதவை திறந்து பார்க்கிறான். உள்ளே இருந்தது முதல் நாள் கோட்டையின் மேல் நின்றிருந்த அந்த நபர்தான். அவனிடம் அந்த கோட்டையை பற்றி விசாரிக்க ஆரம்பித்தான் ராகுல். அப்போது கோட்டையிலிருந்து ஏதோ ஒரு சத்தம் கேட்டது. அது என்ன என்பதை பார்க்க மறுபடியும் கோட்டைக்கு செல்கிறான் ராகுல். கோட்டையின் மாடியில் உள்ள அறையில் படக்குழுவினர் அனைவரும் கூடி நின்றனர். ராகுல் உள்ளே செல்கிறான். அப்போது தலையில் பலத்த அடிபட்டு இரத்த வெள்ளத்தில் கேமராமேன் கீழே கிடக்கிறார். கீர்த்தியிடம் ராகுல் எப்படி நடந்தது என்பதை கேட்டான். ஆனால் அவள், தெரியல, இவர் எதுக்கு இங்க வந்தார்னு தெரியல என்றாள். உடனே அவரை மீட்டு மருத்துவமனைக்கு காரில் அனுப்பி வைத்தான் ராகுல். கேமராமேன் கையில் இருந்த கேமராவில் பதிவான காட்சியை பார்த்தான் ராகுல். அதே இரத்தக்கரை படிந்த சிறுவன் கேமராமேனை மாடிக்கு அழைத்து செல்வது பதிவாகி இருந்தது. ராகுல் படக்குழுவினரிடம், இங்கே ஏதாவது சின்ன பையன் யாராவது பார்த்தீங்களா என்று கேட்கிறான். ஆனால் யாரும் பார்க்கவில்லை என்றனர். கீர்த்தி மட்டும், என்னடா நேற்று நான் சொன்னப்ப நம்பாம இப்ப கேட்கிற என்றாள். இங்கே ஏதோ வித்தியாசமா நடக்குது என்று கீர்த்தி சொல்கிறாள். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை என்று ராகுல் சொல்லும்போது இவனை பார்த்து கீர்த்தி பயந்து பின்னால் செல்கிறாள். காரணம், அதே சிறுவன் ராகுலின் பின்னால் நிற்கிறான். பின்னால் நின்றிருந்த சிறுவன் கையில் வைத்திருந்த கத்தியால் ராகுலை குத்த வருகிறான். இதை கண்ட கீர்த்தி பயத்தில் கத்த, ராகுல் திரும்பி பார்க்கிறான். அங்கு யாரும் இல்லை. ஆம், ராகுல் திரும்பும்போது அந்த சிறுவன் மறைந்து விட்டான். கீர்த்தியிடம், எதற்காக இப்படி என்னை கண்டு பயந்து பின்னாடி போன, அப்புறம் கத்துன என்று ராகுல் கேட்க, அந்த பையன் உன்னை கத்தியால் குத்த வந்தான் என்று கீர்த்தி சொல்ல, ஆனால் அங்கிருந்த யாரும் இதை நம்பவில்லை. ராகுலுக்கு இது உண்மை என்று தெரிந்தும் வெளிக்காட்டி கொள்ளவில்லை. அன்றைய படப்பிடிப்பை பாதியில் நிறுத்திவிட்டு அனைவரும் புறப்பட்டனர். ராகுல் காரில் ஏறிவிட்டு கோட்டையை திரும்பி பார்க்கிறான். அதே சிறுவன் மேலே அறையில் இருந்து இவர்களை பார்த்தபடியே நிற்கிறான். அனைவரையும் வீட்டுக்கு அனுப்பிவிட்டு ராகுல் மட்டும் கேமராமேனிடம் நடந்ததை பற்றி கேட்க மருத்துவமனைக்கு செல்கிறான். ஆனால் கேமராமேன் பேசும் நிலையில் இல்லை. தலையில் பலமாக அடிபட்டதால் அவர் கோமா நிலைக்கு சென்றதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். ராகுல் அந்த கோட்டையில் என்ன நடக்கிறது என்பது தெரியாமல் குழப்பத்துடன் வீட்டிற்கு செல்கிறான்.
காலையில் ஹரியிடம் நேற்று நடந்ததை பற்றி சொல்கிறான் ராகுல். சரிடா, இனிமே நாம் அந்த கோட்டைக்கு போக வேண்டாம் என்கிறான் ஹரி. ஆனால் ராகுலுக்கு ஒரு விபரீத ஆசை தோன்றியது. அந்த கோட்டையில் நடக்கும் அமானுஷ்யங்களை அப்படியே படமாக்க வேண்டும் என்று இதனை ஹரியிடம் சொல்ல முதலில் அவன் ஒப்புக்கொள்ளவில்லை. கடைசியில் ஒரு வழியாக ஹரி ஒப்புக்கொண்டான். காலையிலேயே அந்த கோட்டைக்கு சென்று அந்த கோட்டை முழுவதும் சிசிடிவி கேமராவை பொருத்திவிட்டனர் ஹரியும் ராகுலும். இன்று இரவு படப்பிடிப்பு இல்லை என்று படப்பிடிப்பு குழுவிடம் சொல்லிவிட்டான் ராகுல். இரவு வீட்டில் இருந்தபடியே அந்த கோட்டையில் நடப்பதை சிசிடிவி கேமரா மூலம் பார்த்து கொண்டிருந்தனர் ஹரியும் ராகுலும். அப்போது அதில் வந்த காட்சிகளை பார்த்து இருவரும் அதிர்ச்சியில் உறைந்தனர். ஹரியும் ராகுலும் அந்த கோட்டைக்குள் செல்கிறார்கள். இவர்கள் பின்னாலே அந்த சிறுவனும் கத்தியுடன் செல்கிறான். இவர்கள் உள்ளே சென்றவுடன் கோட்டையின் கதவு தானாக மூடிக்கொண்டது. மேலே உள்ள அறையில் கீர்த்தி அமர்ந்திருக்கிறாள். அங்கு என்ன நடக்கிறது என்று புரியாத ராகுல் கீர்த்திக்கு ஃபோன் செய்து எங்கே இருக்க என்று கேட்கிறான். வீட்டில் தான் இருக்கேன் என்றாள் கீர்த்தி. இவனுக்கு நடப்பது ஒன்றும் புரியவில்லை. மேலே இருந்த கீர்த்தி மெதுவாக கீழே இறங்கி வருகிறாள். ராகுலையும் ஹரியையும் பார்த்து ஏதோ முணுமுணுத்தபடியே அருகில் செல்கிறாள். அடுத்து அந்த சிறுவன் கையில் இருந்த கத்தியை வாங்கினாள் கீர்த்தி. ஹரியையும் ராகுலையும் கொடூரமாக கண்ணிலும் கழுத்திலும் கத்தியால் குத்தி கொலை செய்கிறாள். கத்தியில் உள்ள இரத்தத்தை அந்த சிறுவன் உடலில் தடவினாள். ராகுலும் ஹரியும் வலியால் துடிதுடித்து இறப்பது போல அந்த வீடியோ இருந்தது. தங்களுடைய கண் முன்னேயே தங்களை கொலை செய்வதைப் போல உள்ள காட்சியை பார்த்து இருவரும் பயத்தில் உறைந்தனர். இவர்களை கொலை செய்துவிட்டு கீர்த்தி மறுபடியும் மாடியில் உள்ள அறைக்கு சென்று விட்டாள். அந்த சிறுவன் இறந்த இருவரின் உடலில் கத்தியால் குத்தி குத்தி விளையாடுகிறான். இதை மேலிருந்து கீர்த்தி பார்த்து ரசித்து கொண்டிருக்கிறாள். பின்னர் சிறுவனும் மாடிக்கு செல்கிறான். பின்னர் இருவரும் மறைந்து விட்டனர். அங்கு நடந்ததை பார்த்த ஹரி இனி அந்த பக்கமே செல்லக்கூடாது என்று முடிவெடுத்தான். ஆனால் ராகுல் அங்கு ஏன் அப்படி நடந்தது என்பதை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆர்வமாக இருந்தான். அடுத்த நாள் ராகுல் மட்டும் தனியாக அந்த கோட்டைக்கு அருகில் உள்ள அந்த சிறிய வீட்டிற்கு செல்கிறான். அந்த வீட்டில் இருந்த நபரிடம் நீங்க யாரு, உங்களுக்கும் அந்த கோட்டைக்கும் என்ன சம்பந்தம் என்று விசாரித்தான். என்னை பற்றி தெரியணுமா இல்லை அந்த கோட்டையை பற்றி தெரியணுமா என்றார் அந்த நபர். அந்த கோட்டையை பற்றி சொல்லுங்க என்றான் ராகுல். அந்த கோட்டையில் ஒரு பொண்ணோட ஆத்மாவும் ஒரு சின்ன பையனோட ஆத்மாவும் இருக்கு. அந்த பொண்ணு இந்த ஊர் ஜமீன்தார் பொண்ணு. அந்த பொண்ணோட அம்மா சின்ன வயசுலேயே இறந்துட்டாங்க. அவங்க அப்பா தான் வளர்த்தார். இந்த பொண்ணோட கல்யாணத்துக்கு அப்புறம் அவரும் இறந்துட்டார். அப்புறம் இந்த பொண்ணும் அவளோட கணவன் மகன் மூணு பேரும் தான் அங்கே இருந்தாங்க. அப்புறம் ஒரு நாள் அந்த பொண்ணும் அந்த சின்ன பையனும் கொடூரமாக இந்த கொலை செய்யப்பட்டு கிடந்தார்கள். அந்த பொண்ணோட கணவன் தான் அவளையும் அந்த பையனையும் கொன்னுட்டதாக சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவளும் அந்த பையனும் ஆவியாக வந்து அவளோட கணவனை கொன்னதாகவும், அதுக்கப்புறமும் அவளோட ஆன்மா அடங்கலை, அவளோட கணவன் மீது இருந்த கோபம் அவளுக்கு கொஞ்சம் கூட குறையவில்லை. ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் இந்த கோட்டைக்கு பக்கத்தில் எந்த ஆண் வந்தாலும் அவங்கள அவள் கொலை பண்ணிட்டு இருக்கா. அவள் இறந்ததும் பௌர்ணமி நாளில் தான். நீ தெரிஞ்சோ தெரியாமலையோ இந்த கோட்டையோட கதவை பௌர்ணமி நாளில் தொட்டுட்ட. அது மட்டும் இல்லாமல் அந்த கோட்டைக்குள்ளே வேற போயிட்ட. இனி உன்னோட உயிர் அவ கையில் தான் என்றார் அந்த நபர். ராகுல் நேற்று சிசிடிவி பதிவில் இருந்ததை அந்த நபரிடம் காட்டி, இது எங்களோட தோழி கீர்த்தி, அவ எதுக்கு எங்களை கொலை பண்ணுறா என்றான். அதுக்கு அந்த நபர், அவ இப்போ உன்னோட தோழி இல்லை, அந்த கோட்டையில் சுத்திக்கிட்டு இருக்க அந்த அஞ்சலியோட ஆன்மா, அதுதான் உன்னோட தோழி உடம்புல இருக்குது. உங்கள் உயிர் உன்னோட தோழி கையில் தான் போகும், அதுவும் இந்த கோட்டையில் தான் போகும். அடுத்த பௌர்ணமி வரைக்கும் தான் நீயும் உன் நண்பனும் உயிரோடு இருப்பீங்க என்றார் அந்த நபர். இதை கேட்டதும் ராகுலுக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. எதற்கும் பயப்படாத ராகுல் அவனை அறியாமல் பயத்தால் உடல் முழுவதும் வியர்வையால் நனைந்தது. பயத்துடன் அந்த கோட்டையை திரும்பி பார்க்கிறான் ராகுல். கோட்டையின் மேல் மாடியில் உள்ள ஜன்னல் வழியே அஞ்சலியின் ஆன்மாவும் அந்த சிறுவனின் ஆன்மாவும் இவனையே பார்த்து கொண்டிருந்தன. இன்னும் கொஞ்ச நாளில் உயிர் போய்விடும் என்ற பயத்தில் வீடு திரும்புகிறான் ராகுல். அன்று முழுவதும் யாருடனும் பேசாமல் தனியாக இருந்தான் ராகுல். இரவு ஹரி ராகுலிடம் சென்று,
என்னடா மச்சான், காலையில் எங்கே போன? வந்ததுலேருந்து ஏண்டா சோகமாக இருக்க? நேற்று நைட்டு அந்த வீடியோவில் பார்த்ததை நினச்சிட்டு இருக்கியா என்றான். ஒன்றுமில்லை மச்சான், சும்மாதான் என்று ஹரியிடம் இருந்து ராகுல் உண்மையை மறைத்து விட்டான். இரவு ராகுல் வீட்டில் கரண்ட் போய்விட்டது. அந்த இருட்டில் வீட்டு வாசலில் அந்த சிறுவனும் கீர்த்தியும் நின்று கொண்டிருந்தனர். சிறுவன் கையில் கத்தி, உடல் முழுதும் அதே இரத்தக்கரையுடன். கீர்த்தியும் அந்த சிறுவனும் ராகுலை நோக்கி மெதுவாக வீட்டினுள்ளே வருகின்றனர். ராகுல் பயத்தில் பின்னால் செல்கிறான். பின்னால் இருந்த சுவரில் மோதி அப்படியே நிற்கிறான். பின்னால் இருந்த சுவரிலிருந்து இரண்டு கைகள் வந்தது. ராகுல் குரல்வளையை நெரித்தது. சிறுவன் கையில் இருந்த கத்தியை கீர்த்தி வாங்கினாள். ராகுலின் கண்ணை நோக்கி கத்தியை ஓங்கினாள். ஐயோ என அலறி எழுந்தான் ராகுல். ஆம், அன்று இரவு ராகுல் காலையில் அந்த நபர் சொன்னதை நினைத்தபடியே உறங்கினான். அதனால்தான் கீர்த்தி அவனை கொலை செய்வதைப் போல கனவு கண்டு பயந்து எழுந்தான். ஹரி, என்ன மச்சான் ஆச்சு, ஏதாவது கெட்ட கனவு கண்டியா என்றான். ஆமாம் மச்சான் என்றான். சரி சரி, பயப்படாமல் படுத்து தூங்கு என்று சொல்லிவிட்டு படுத்து விட்டான் ஹரி. ஆனால் ராகுலுக்கு எப்படி தூக்கம் வரும்? இரவெல்லாம் தூக்கம் வராமல் இருந்த ராகுல் விடியற் காலையில் தூங்கினான். காலை 8 மணி இருக்கும். ராகுல் தூங்கி எழுகிறான். காலையில் அவன் கண் விழித்த முகமே கீர்த்தி தான். கீர்த்தியை கண்டதும் ராகுல் பயந்து, நீ இங்கே எதுக்கு வந்த என்கிறான். இவனுக்கு என்ன ஆச்சு, ஏன் இப்படி கேட்குறான் என்று ஹரியிடம் கேட்கிறாள் கீர்த்தி. அதற்கு ராகுல் ஒன்றுமில்லை என்றான். ஆனால் ஹரி சிசிடிவி வீடியோவில் உள்ளதை கீர்த்தியிடம் காட்டுகிறான். கீர்த்தியால் இதை நம்ப முடியவில்லை. நான் எதுக்கு உங்கள் ரெண்டு பேரையும் கொல்லணும், எனக்கு ஒன்றும் புரியலை என்றாள் கீர்த்தி. அந்த நபர் ராகுலிடம் சொன்னதை அப்படியே கீர்த்தியிடம் ராகுல் சொல்கிறான். ஆனால் கீர்த்தி இதை நம்ப மறுக்கிறாள். கடைசியாக, சரி இப்போ என்ன பண்ணலாம் என்கிறாள் கீர்த்தி. நீ தான் எங்கள் ரெண்டு பேரையும் கொல்ல போகிறதா அந்த ஆள் சொன்னார். அதனால் நீ கொஞ்ச நாளைக்கு உங்கள் கிராமத்துக்கு போய் தங்கிடு, கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இங்கே வா என்றான் ராகுல். இதை கேட்ட கீர்த்தி எதுவும் பேசாமல் தலை குனிந்தபடியே ஏதோ முணுமுணுக்கிறாள். ஹரி கீர்த்தியின் அருகில் சென்று, என்ன ஆச்சு கீர்த்தி, ஏன் எதுவும் பேச மாட்டேங்கிற என்று கீர்த்தியின் கையை பிடித்தான். அடுத்த நொடியே கீர்த்தியின் முகம் கொடூரமாக மாறியது. ஹரியின் கழுத்தை பிடித்து தூக்கி, உங்கள் உயிரை காப்பாற்ற முயற்சி பண்ணுறீங்களா? உங்கள் உயிர் போகிறது என்னோட கையில் தான் என்கிறாள் கீர்த்தி. ராகுல் தைரியமாக, உன்னோட கணவன் உன்னை கொலை செஞ்சதுக்கு எங்களை ஏன் நீ கொல்லணும்? அதுக்கு தான் உன்னோட கணவனை பழிவாங்கி விட்டாயே, அப்புறம் எதுக்கு எல்லோரையும் துன்பப்படுத்துகிற என்றான் ராகுல். ஹரியை விட்டுவிட்டு ராகுலை பார்த்த கீர்த்தி, என்னடா சொன்ன, அந்த அயோக்கியன் இன்னும் சாகலை, அவன் உயிர் என் கையில் தான் போகும், அது வரைக்கும் நான் யாரையும் நிம்மதியாக வாழ விட மாட்டேன் என்று சொல்லிவிட்டு கீர்த்தி மயங்கி விழுந்தாள். மயக்கத்திலிருந்து எழுந்த கீர்த்தி எதுவும் நடக்காதது போல சாதாரணமாக இருந்தாள். இதை பார்த்த ராகுலுக்கு சில குழப்பங்களும் கேள்விகளும் மனதுக்குள் எழுந்தது. நேற்று அந்த நபர் அஞ்சலியோட கணவனை அவளே ஆவியாக வந்து கொன்றதாக சொன்னார். இன்று அஞ்சலியின் ஆன்மா அவளோட கணவனை இன்னும் பழிவாங்கலன்னு சொல்றா, எது நிஜம் என்று யோசித்து, அந்த கோட்டைக்கு பௌர்ணமி நாளில் எந்த ஆள் போனாலும் அஞ்சலியோட ஆன்மா பழிவாங்கும் போது அந்த ஆள் மட்டும் எப்படி கோட்டைக்கு மேலே நிற்கிறான்? அப்படின்னா அந்த ஆளுக்கும் அந்த கோட்டைக்கும் கண்டிப்பாக ஏதோ சம்பந்தம் இருக்கு என்ற சிந்தனையில் இருந்தான் ராகுல். ஹரியிடம் சென்று அந்த கோட்டையை பற்றி விசாரிக்க வேண்டும். அந்த கோட்டையை பற்றி தெரிஞ்சவங்க யாராவது உனக்கு தெரியுமா என்றான் ராகுல். அதற்கு ஹரி, அந்த கோட்டைக்கு அருகில் உள்ள கிராமத்திற்கு சென்று அங்குள்ள பெரியவர்களிடம் விசாரிக்கலாம் என்றான். இருவரும் புறப்பட்டு அருகில் உள்ள கிராமத்திற்கு சென்றனர். அங்கு இருந்த ஒரு பெரியவரிடம் சென்று அந்த கோட்டையை பற்றி தெரிய வேண்டும் என்றனர். ஆனால் அவர் அதை பற்றி சொல்ல மறுக்கிறார். எப்படியோ ஒரு வழியாக இருவரும் அவரை சமாதானம் செய்தனர். அவரும் அந்த கோட்டையை பற்றி சொல்ல ஒப்புக்கொண்டார். அந்த கோட்டையில் அந்த பொண்ணு அஞ்சலி குடும்பத்தோட சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருந்துச்சு. அந்த படுபாவி மந்திரவாதி நாகா அவங்க வாழ்க்கையில் வர்ற வரைக்கும் அவன் அந்த ஊருக்கு வந்ததே அந்த அஞ்சலியோட மகனை கொல்றதுக்கு தான். அந்த பையன் சாதாரண குழந்தை இல்லை. அந்த பையன் பிறந்த நேரம் மற்றும் அவனோட நட்சத்திரம் இரண்டுமே அதிசயமான ஒன்று. அதனால் அந்த குழந்தைய முழு பௌர்ணமி நாளில் பழி கொடுத்தா அவனுக்கு நிறைய சக்தி கிடைக்கும். அதனால தான் அவன் அந்த குடும்பத்தில் வேலைக்கார மாதிரி சேர்ந்தான். கொஞ்ச நாள் போக போக அவன் நடவடிக்கையில் சந்தேகம் அடைந்த அஞ்சலியின் கணவன் மோகன்
அவன் எதுக்காக இங்கே வந்தான் என்பதை எப்படியோ அறிந்து கொண்டான். அப்படி தெரிந்து கொண்ட மோகன் அவனை வீட்டை விட்டு விரட்டாமல் அந்த சக்தியை இவன் பெற வேண்டும் என்ற விபரீத ஆசை இவனுக்கு வந்தது. அதனால் அந்த மந்திரவாதியிடம் இருந்து அனைத்து மந்திர தந்திரங்களையும் மோகன் கற்றுக்கொண்டான். அதன் பின் அந்த மந்திரவாதியையும் மோகன் கொலை செய்து விட்டான். அப்புறம் ஒரு பௌர்ணமி நாளில் தன்னோட சொந்த மகன் என்றும் பார்க்காமல் ஒரு மந்திர சக்திக்காக கொலை செய்ய முடிவு செய்தான். அன்று இரவு பூஜைக்கு தேவையான ஏற்பாடுகளை செய்தான் மோகன். மகனை பூஜையில் அமர வைத்து பூஜை நடத்தி கொண்டிருந்தான். இதை பார்த்த அஞ்சலி பூஜையை நிறுத்தினாள். மோகனுக்கும் அஞ்சலிக்கும் அன்று இரவு பயங்கர சண்டை வந்தது. கடைசியில் தான் நினைத்தது நடக்காத கோபத்தில் மோகன் தன் மனைவியையும் மகனையும் கொடூரமாக கொலை செய்து விட்டான். அந்த கொலை நடந்ததற்கு பிறகு அந்த கோட்டைக்கு பௌர்ணமி நாளில் எந்த ஆண் போனாலும் உயிருடன் திரும்ப முடியாது என்றார் அந்த பெரியவர். அப்படி யார் போனாலும் அவ பழி வாங்கிறதா சொல்றீங்க? அந்த கோட்டைக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த சின்ன வீட்டில் இருக்கிற நபர் மட்டும் அந்த கோட்டைக்கு போறாரு, அவரை மட்டும் ஏன் அஞ்சலி கொல்றதில்லை என்றான் ராகுல். அவன் சாதாரண ஆள் இல்லை, அவனை அவ்வளவு சீக்கிரம் எந்த ஆன்மாவும் கொல்ல முடியாது, அவன் வேற யாரும் இல்லை, அவன்தான் அஞ்சலியோட கணவன் மோகன் என்றார் அந்த பெரியவர். அப்படின்னா அவனை அஞ்சலி ஏன் இவ்வளவு நாளாக கொல்லாமல் இருக்கா என்றான் ஹரி. அவனை கொல்றது அவ்வளோ சுலபம் இல்லை தம்பி, அவன் சாதாரண மனுஷனும் இல்லை, அவன் பல மந்திர தந்திரங்களை தெரிஞ்சவன், அதனால தான் அவன் தைரியமாக அந்த கோட்டைக்கு பக்கத்திலே தங்கியிருக்கான். அவனை தவிர இது வரைக்கும் அந்த கோட்டைக்கு பௌர்ணமி நாளில் எந்த ஆணும் போக மாட்டாங்க என்றார் அந்த பெரியவர். சரி, அப்படின்னா அவனை ஆன்மா தானே நெருங்க முடியாது, நம்ம கொலை பண்ணிட்டா அஞ்சலியோட ஆன்மா அமைதியாயிடும்ல என்றான் ஹரி. இதை கேட்ட அந்த பெரியவர், தம்பி, அஞ்சலி இவ்வளவு நாளாக காத்துக்கிட்டு இருக்கிறது அவ கையாலேயே அவனை கொலை செய்யணும்னு தான். அப்படி மட்டும் நீ அந்த மோகனை கொன்னுட்டா அந்த அஞ்சலி உன்னை உயிரோடு விடமாட்டான். மோகன் உயிர் அஞ்சலி கையில் தான் போகணும். அப்படி நடந்தால் தான் அஞ்சலியோட ஆத்மா சாந்தி அடையும், அவள் யாரையும் தொந்தரவு செய்ய மாட்டான் என்றார் அந்த பெரியவர். இதற்கு என்னதான் தீர்வு என்று அந்த பெரியவரை பார்த்து கேட்கிறான் ராகுல். அந்த மோகனை அந்த அஞ்சலி கொல்லணும்னா இவன் மந்திர சக்தி எல்லாம் வலுவிழந்து இருக்கணும். அப்படி ஒரு நாள் இருக்குது, அவனோட மந்திர சக்தி எதுவும் பலிக்காது, ஆனால் அன்று மட்டும் அவன் அந்த கோட்டைக்கு போக மாட்டான் என்றார் அந்த பெரியவர். அது எந்த நாள் என்று சொல்லுங்க என்று ராகுல் அந்த பெரியவரிடம் கேட்கும் பொழுது மோகன் அங்கே வந்து விட்டான். அவனை பார்த்ததும் பயத்தில் பெரியவர் எனக்கு எதுவும் தெரியாது என்று சொல்லி கிளம்பினார். புறப்படும் போது இப்போ உன்னோட கிரகம் சரியில்லை, போயிட்டு சந்திரன் வந்த பிறகு வா என்று சொல்லி சென்றார். அது எந்த நாள் என்று புரியாமல் இருவரும் வீட்டிற்கு புறப்பட்டனர். அந்த கோட்டைக்கு அருகில் வந்ததும் பைக் தானாக நின்றது. கோட்டையின் உள்ளே இருந்து அந்த சிறுவன் ஓடி வருகிறான். இன்னும் ஒரு வாரம்தான் இருக்கு என்று சொல்லி சென்றான். எதற்கு இந்த சிறுவன் இன்னும் ஒரு வாரம்தான் இருக்கு என்று சொல்லி சென்றான் என்று இருவருக்கும் புரியவில்லை. சிறுவன் சென்றதும் தானாக பைக் ஸ்டார்ட் ஆனது. குழப்பத்திலேயே இருவரும் புறப்பட்டு சென்றனர். எதற்காக அந்த சிறுவன் நம்மிடம் வந்து இன்னும் ஒரு வாரம் இருக்கு என்று சொன்னான்? பௌர்ணமிக்கு கூட இன்னும் 2 வாரம் உள்ளது என்று யோசித்தபடியே நாள் காட்டியை பார்த்தபடியே அமர்ந்திருந்தான் ராகுல். தொலைக்காட்சியில் செய்தி ஒளிபரப்பாகிக் கொண்டிருந்தது. அதில் அடுத்த வாரம் புதன்கிழமை 100 வருடத்திற்கு ஒரு முறை நிகழும் சந்திர கிரகணம் பற்றி செய்தி வந்தது. இதை கேட்ட ராகுல் அந்த பெரியவர் சொன்ன வார்த்தையையும் அந்த சிறுவன் சொன்னதையும் சேர்த்து யோசித்தான். அந்த பெரியவர் எதுக்கு எனக்கு கிரகம் சரியில்லை என்றார், சந்திரன் வந்த பிறகு வா என்று எதற்கு சொன்னார் என்று யோசித்தான். 2 வார்த்தைகளையும் சேர்த்ததில் சந்திர கிரகணம் கிடைத்தது. அப்படி என்றால் அடுத்த வாரம் நிகழும் சந்திர கிரகணம்தான் அவனுக்கு எந்த சக்தியும் இருக்காது என்பதை தெரிந்து கொண்டான் ராகுல். அன்று எப்படி மோகனை அந்த கோட்டைக்குள் செல்ல வைப்பது என்று பலமாக சிந்தித்து கொண்டிருந்தான். ராகுலுக்கு ஒரு யோசனை தோன்றியது. கிரகண நாளும் வந்தது. கிரகணம் ஆரம்பமாக இன்னும் சில நிமிடங்கள் மட்டுமே இருந்தது. நேராக அந்த சிறிய வீட்டிற்கு ராகுலும் ஹரியும் துப்பாக்கியுடன் சென்றனர். மோகன் வீட்டின் உள்ளே பதுங்கி இருந்தான். இருவரும் கதவை உடைத்து கொண்டு உள்ளே சென்று அவனை நோக்கி சுட ஆரம்பித்தனர். மோகன் அவர்களிடம் இருந்து தப்பி ஓடுகிறான். இவர்களும் விடாமல் துரத்துகின்றனர். கடைசியில் உயிரை காப்பாற்றிக் கொள்ள அந்த கோட்டைக்குள் மோகன் சென்று விட்டான். கிரகணமும் ஆரம்பமாகிவிட்டது. ராகுலின் திட்டப்படி அவனை சுடுவது போல நடித்து
அவனை அந்த கோட்டைக்குள் செல்ல வைத்தனர். மோகன் உள்ளே சென்றவுடன் கோட்டையின் கதவு தானாக மூடிக்கொண்டது. உள்ளே என்ன நடக்கிறது என்பதை சிசிடிவி காட்சிகளை நேரலையாக வெளியே இருந்து ஹரியும் ராகுலும் மொபைல் மூலம் பார்க்கிறார்கள். அஞ்சலி மோகனை பிடித்து வயிற்றை கிழித்து குடலை உருவி அவனுடைய கழுத்தில் சுழற்றி இறுக்கி கொடூரமாக கொலை செய்கிறாள். அந்த சிறுவன் மோகனின் தலை முதல் பாதம் வரை கத்தியால் குத்தி விளையாடுகிறான். மோகன் உயிர் பிரிந்தது, கிரகணமும் முடிந்தது, அஞ்சலியின் ஆன்மாவும் அந்த கோட்டையை விட்டு சென்றது. இதைத் தொடர்ந்து அந்த கோட்டையில் நடந்த நிகழ்வுகளை அப்படியே படமாக்கினான் ராகுல். அந்த வருடத்திற்கான சிறந்த இயக்குனர் என்ற விருதும் பெற்றான் ராகுல். இத்துடன் சைத்தான் கோட்டை நிறைவு பெற்றது. இதேபோல் ஒரு நல்ல கதையோடு உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அனுராதா சக்திவேல். நன்றி, வணக்கம்.